நாம் மலை பிரசங்கத்தை படித்து கொண்டிருக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலின் ஒரு பகுதியை அது விளக்குகிறது. இயேசு எப்படி இருக்கிறார் என்பது கிறிஸ்துவனுடைய முழு சாயலும் மலை பிரசங்கத்திலே காணப்படவில்லை என்றால் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் முழு சாயல் நாம் படிப்பதை காட்டிலும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஆனால் மலை பிரசங்கம் நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்கிறது. சீஷர்களுக்கு தான் இதை ஆண்டவர் சொல்கிறார். இதை நான் வலியுறுத்தி கூறுகிறேன். மத்தேயு 5 இயேசு கிறிஸ்து அந்த திரளான கூட்டத்தாரை பார்க்கும் பொழுது திரளான மக்கள் அவர் மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே வந்தார்கள். அப்பொழுது அவர் வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆகவே முதல் படி சீஷனாய் நீங்கள் மாற வேண்டும். அது என்னவென்றால் லூக்கா 14 26-33 வரையான நிபந்தனைகளை நிறைவேற்றுவதன் மூலமாக நாம் சீஷராய் மாறுகிறோம். சகோதர சகோதரர்களையும் உறவினர்களை காட்டிலும் சபையில் உள்ள சகோதர சகோதரர்களை காட்டிலும் அதிகமாக இயேசுவை நேசிப்பது, மனைவி பிள்ளைகளை காட்டிலும் இயேசுவை நேசிப்பது, இரண்டாவதாக உங்களுடைய சுயத்திற்கு ஒவ்வொரு நாளும் மரிப்பதற்கு ஆயத்தமாக இருத்தல், ஒவ்வொரு நாளும் சிலுவை எடுப்பது, மூன்றாவதாக உங்களுடைய உடைமைகளை விட்டு கொடுப்பது, அந்த உடைமைகள் மேல் சொந்தம் பாராட்டக்கூடிய அந்த மனப்பான்மை விட்டுவிடுவது. அதற்கு பிறகு நாம் மலை பிரசங்கத்துக்கு வர வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு போதிப்பார். இதனுடைய பொருள் என்ன என்பதை அவர் நமக்கு போதிப்பார். இதை நாம் பார்த்தோம். முதலாவதாக ஆண்டவர் 9 சரியான மனநிலைகளை குறித்து அவர் பேசினார். மத்தேயு 5:3-11 வரை ஆவில் எளிமையாக இருப்பது என்ன, நம்முடைய பாவங்களுக்காக துறையப்படுவது, சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருப்பது, அதற்கு பிறகு நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்களாக இருப்பது, இரக்கம் மற்றவர்களுக்கு இரக்கமாக இருப்பது, இரக்கமுள்ளவர்களாக இருப்பது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருப்பது, இருதயத்தில் சுத்தம் என்று சொன்னால் தேவனை மட்டுமே நேசிக்கக்கூடிய காரியம், நாம் எல்லா இடங்களிலும் தேவனையை பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதற்கு பிறகு சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருப்பது, உள்ளத்திலே சமாதானத்தை தேடுவது, நீதி நிமித்தம் பாடுபடுவதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, பிறகு இயேசுவுக்காக பாடுபடக்கூடிய ஒரு வாழ்க்கை, இவைகள் தான் தன்னுடைய சாரத்தை இழக்காத உப்பை போல சுவை ஊட்டுகிறதா இருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே மங்கி இருக்கக்கூடிய உலகத்திலே பிரகாசிக்கக்கூடிய விளக்காய் நாம் இருக்க முடியும். அதற்கு பிறகு நாம் பிரமாணத்தினுடைய விரிவாக்கம் என்ன என்பதை பார்த்தோம். அநேக காரியங்கள் 10 கற்பனைகளிலே அதன் வேரை வைத்திருக்கிறதா இருக்கிறது. மத்தேயு 5:20-21 உங்களுடைய நீதியானது பரிசேயர் வேதவாரர்களுடைய நீதியை காட்டிலும் அதிகமாக இராவிட்டால் என்று வாசிக்கிறோம். அதிகமாக என்று சொன்னால் ஆழமாக போவது, தரத்திலே மேம்பட்டு இருப்பது, மேலான ஒரு வாழ்க்கை, மேலே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல நம்முடைய நீதி. அது மேலிருந்தவாறு இருக்கக்கூடாது. முதலாவதாக கோபம், அதாவது பழைய ஏற்பாட்டிலே அது கொலைக்கு சமமாக இருக்கிறது. புது உடன்படிக்கையிலே கோபப்படுவது, பழைய உடன்படிக்கையில் கொலைக்கு சமம், புது உடன்படிக்கையில் என்னவென்றால் கோபம். ஆகவே நீங்கள் கொலை செய்யாதிருப்பாய் என்று கேட்டிருக்கிறீர்கள். இங்கே கோபம் கடைசியாக உங்களை நரகத்துக்கு வழிநடத்தும் என்று வாசிக்கிறோம். மத்தேயு 5:22 வாசிக்கிறோம். இது முதலாவது தவறான மனப்பான்மை. இதை நாம் பரிசுத்தாவியனுடைய வல்லமினாலே நாம் இதை விட்டுவிட வேண்டும். அது கூடிய காரியம் சாத்தியமாகும். இதை ஏற்கனவே நாம் பார்த்தோம். நீதியான கோபம் ஒன்றே ஒன்று தான் உண்டு. அது தேவனுடைய மகிமைக்காக, தேவனுடைய வீட்டிற்காக கொள்ளக்கூடியதான ஒரு கோபம். யாராவது என்னை காயப்படுத்தினால், என்னை தவறாய் நடத்தினால் அந்த கோபம் அல்ல. அது அப்படி படுகிற கோபம், அது பாவம். அடுத்தது என்னவென்றால் பாவமாகிய பால் உறவுக்குரிய இச்சை, பாலியத்துக்குரிய இச்சை, அது ஒரு மனிதனை தன்னுடைய எண்ணங்களிலே பாவம் செய்ய வைக்கிறது. கோபம் சில பேசும்பொழுது மக்கள் அதை கேட்க முடியும், பார்க்க முடியும். ஆனால் இச்சையை நாம் வைத்திருக்கும் பொழுது தேவன் நம்முடைய உள்ளத்தை பார்க்க முடியாது, மக்கள் அதை பார்க்க முடியாது. ஆனால் யாரையாவது ஒரு விதத்தில் பார்த்தால் பிசாசுங்கள் வஞ்சித்து விட முடியும். நீங்கள் இச்சிக்கிறாய் என்று சொல்லி வஞ்சித்து விட முடியும். நான் எண்ணி பார்த்தேன் இந்த காரியங்களை. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் பார்க்கிறவராக இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துனுடைய சுபாவம் என்பது உள்ளான ஒரு சுபாவமாக இருக்கிறது. பாலியல் இச்சை என்பது தேவ உண்மையாலுமே ஒரு மனிதனை சூழ்த்து பார்க்கிறார். அந்த மனிதனுக்கு தேவனுடைய பயம் இருக்கிறதா இல்லையா என்பதை, பல காரியங்கள் எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. பிறகு நாம் பார்த்தோம் பாலிய இச்சைக்கு பிறகு இந்த பாலிய இச்சையானது ஒரு மனிதனை விவாகரத்து செய்ய வைக்கிறது, அல்லது ஒரு மனுஷி தன்னுடைய கணவனை விவாகரத்து செய்கிறார். ஏதாவது ஒரு வாழ்க்கை துணை ஒருவரை விவாகரத்து செய்கிறார்கள். இயேசு அது விபச்சாரத்துக்கு சமமாக இருக்கிறது என்று சொன்னார். இப்பொழுது அடுத்த பகுதி இயேசு பேசுகிறார், நம்முடைய நீதியானது
பரிசேயர் வேதபாருடைய நீதியை காட்டிலும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இன்னொரு பகுதி என்னவென்றால், பொய் சொல்லக்கூடிய காரியம் அல்லது பொய் சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மை மனநிலை. பழைய உடன்படிக்கையிலே மத்தேயு 5:33 வாசிக்கிறோம், பொய்யான இடாமல் கர்த்தர் ஆணைகளை கர்த்தரின் முன்னிலையாக செலுத்துவாய் என்று பூர்வத்தார் குறைக்கப்பட்டது கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். வானத்திலேயும் நீங்கள் ஆணை செலுத்த வேண்டாம், சத்தியம் பண்ண வேண்டாம். வானத்தின் மேலே சத்தியம் பண்ண வேண்டாம், அது சிங்காசனம். பூமியின் மேலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதனுடைய பாதபடி. உங்களுடைய முடியை மயிரை கூட நீங்கள் வைத்து சத்தியம் பண்ண வேண்டாம், உன் சரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் என்று வாசிக்கிறோம். அதாவது சத்தியம் பண்ணிவிட்டு உண்மையை பேசுவது. ஒரு மனிதன் சத்தியம் பண்ணும்பொழுது என்னவென்றால், வழக்கு மன்றத்திலேயோ அல்லது ஏதோ ஒரு இடத்துலையோ பேசும்பொழுது அவன் என்ன சொல்கிறான்டா, இப்பொழுது ஆணெடுக்கக்கூடிய காரியம் உண்மையாக இருக்குது என்று சொல்கிறார். அவன் என்ன சொல்கிறார், பல நேரங்களிலே நான் பொய் தான் பேசி கொண்டிருக்கிறேன், மக்களை உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இப்பொழுது நான் உண்மையை பேசுகிறேன் என்று சொல்கிறார். ஒரு மனிதனுக்கு தொடர்ந்து உண்மையே பேசுவார் என்ற சாட்சி அவருக்கு இருக்குமானால் அவர் சத்தியமான தேவையே இல்லை. ஏனால் எப்பொழுதுமே உண்மை தான் பேசி கொண்டிருக்கிறார், நான் பொய் சொல்வதில்லை. ஆகவே அது நாம் ஜனங்களிடத்தில் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் என்று அர்த்தமல்ல. உண்மையை பேச வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றையுமே வெளியே சொல்ல வேண்டும் என்று அர்த்தமல்ல. உண்மையை பேசுவதற்கும் மக்களுக்கு எனக்கு தெரிகிற எல்லாத்தையும் பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. மக்களிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். யாராவது ஒருவர் என்னிடத்தில் இதை யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் என்று ஒரு காரியத்தை சொல்லுகிறார், வேறொரு அதை குறித்து கேட்கிறார். ஆகவே அவரிடத்தில் உண்மை பேசுவது என்று சொன்னால் அவர் சொன்னதெல்லாம் சொல்வது என்று அர்த்தமல்ல. அப்படியானால் அவர் என் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைக்கு நான் துரோகம் செய்கிறேன், இது இன்னொரு பாவம். அவர் என்னை நம்பி ஒரு காரியத்தை சொல்கிறார், நான் அவருடைய நம்பிக்கைக்கு துரோகம் விளைவிக்கிறேன். ஆகவே நான் எதையும் சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன சொல்ல வேண்டும், எனக்கு தெரியாது, அதுதான் உண்மை. ஏனால் அவரை பொறுத்தவரை எனக்கு தெரியாது, அவரை அந்த விஷயத்தை குறித்து எனக்கு எதுவும் தெரியாது. ஆகவே பொய் என்பது எழுத்தின்படி அல்ல. சிலர் எழுத்தின்படி சொல்கிறார்கள் அது பொய் அல்ல என்று சொல்கிறார்கள். அது ஒரு ஆவி, அது பொய்யின் ஆவி, அது மாய்மாலத்தோடு கூட நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கிறது. சத்தியம் என்பது மாய்மாலத்தில் முற்றிலுமாய் விடுதலையாக இருப்பது. கிருபையும் சத்தியமும் இயேசுவின் கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின என்று சொன்னால் யோவான் 1:17 வாசிக்கிறோம். அதனுடைய பொருள் என்ன, உண்மையை பேசின முதல் நபர் இயேசுதான் என்று அர்த்தமா? இல்லை, பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் உண்மையை பேசினார்கள். இந்த சத்தியம் என்பது யதார்த்தம். ஆகவே சத்தியம் என்பது யதார்த்தம், பொய் என்பது மாய்மாலம். ஆகவே பொய் சொல்லுவதிலே எல்லா விதமான மாய்மாலங்களும் அல்ல உள்ளடக்கி இருக்கிறது, பொய்யிலே இருக்கிறது. நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அது நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீக்கப்பட வேண்டும். முற்றிலுமாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த பொய் சொல்லுதல் நீக்கப்பட வேண்டும். பொய் சொல்லுதல் என்பது மாய்மாலத்துக்கு சமணம். இயேசு மாய்மாலக்காரர்களை அதிகமாய் அவர் ஆக்கணிக்குள்ளாய் தீர்த்தார். வேறு யாரை குற்றப்படுத்துவதை காட்டிலும் அவர்கள் அதிகமாய் குற்றப்படுத்தினார். கொலைகாரர்கள், திருடர்கள், விபச்சாரர்கள் இவர்களை காட்டிலும் அதிகமாக மத சம்பந்தப்பட்ட மாய்மாலக்காரர்களாகிய பரிசேயர்கள் இவர்களைத்தான் தேவன் அதிகமாய் சாடினார். ஆகவே பொய் சொல்வது என்பது ஒரு சிறிய ஒரு பாவம். சொல்லப்போனால் வேதத்தின் முதலிலே நாம் முதல் பாவங்கள் வேதத்தில் மக்களால் செய்யப்பட்ட பாவங்களை நாம் பார்க்கும்பொழுது அதில் முதல் காரியம் பொய். என்னோடு கூட நீங்கள் ஆதியாமத்திலே 3 எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே பாவம் ஆரம்பிக்கிறது. ஆகவே வேதத்திலே பாவம் தொடர்பான முதல் வசனமானது அந்த கனியை, விலகப்பட்ட கனியை புசிப்பதை குறித்து சொல்லப்படவில்லை. ஆனால் பிசாசு, அவன் பொய்யன், அவன் பொய்யனும் கொலைகாரனுமாக இருக்கிறான் ஆரம்பத்திலிருந்தே. ஆதியாகமம் 3 வாசிக்கிறோம், பிசாசு அங்கே ஒரு சர்ப்பத்தை போல வருகிறான், அந்த ஸ்திரியை பார்த்து கேட்கிறான், இந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னாரா என்று கேட்கிறான். தோட்டத்தில் உள்ள இந்த மரங்களிலே, ஆம், இந்த தோட்டத்தில் உள்ள மரத்தின் கனிகளை புசிக்கலாம், ஆனால் இந்த தோட்டத்தின் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு மரத்தினுடைய கனியை புசிக்கவும் தொடவும் கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். தேவன் அதை தொடக்கூடாது என்றெல்லாம் சொல்லவில்லை. அவர் சொன்னது என்னவென்றால், அதை அதிலிருந்து புசிக்க வேண்டாம் என்று தான் சொன்னார், சாப்பிட வேண்டாம் என்று தான் சொன்னார். ஆகவே தேவனுடைய வார்த்தையோடு கூட ஒன்றை நாம் கூட்டும் பொழுது அது பொய்யாயிருக்கிறது. தேவன் அந்த மரத்தின் விஷத்தை, விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார், அதுதான் தேவனுடைய வார்த்தை. நீங்கள் தேவனுடைய வார்த்தையின் தரத்தை உயர்த்த நீங்கள் முயற்சிக்கிறீர்கள், அதான் பரிசுத்தவான்கள் செய்தார்கள். அதை தொட்டம் தொடவும் கூடாது, நான் பரிசுத்தத்திலே மிதமிஞ்சிய பரிசுத்தவான். இப்படிப்பட்ட சில கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவர்கள் பிரமாணத்துவக்காரர்களாய் மாறுகிறார்கள். அவர்கள் மக்களை கட்டுக்குள்ளாக கொண்டு வருகிறார்கள். நீங்கள் இதை ஒரு காலம் அனுமதிக்கக்கூடாது. இந்த பிரமாணத்துவ கிறிஸ்தவர்கள்
தேவனை காட்டிலும் அதிக பரிசுத்தவங்கள் இருக்க முடியாது முயற்சிக்கிறார்கள், நீதிமன்றங்களாய் மாற விரும்புகிறார்கள், அவர்கள் உங்களை கட்டுக்குள்ளாக கொண்டு வர அனுமதிக்கவே கூடாது. தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது இதை புசிக்கக்கூடாது என்று சொன்னால் அதோடு நிறுத்தி விட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் கடைசியிலே வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையோடு கூட ஒன்றை கூட்டினாலும் அதிலிருந்து குறைத்தாலும் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள். ஆகவே இது ஒரு சிறிய காரியம். பிறகு பிசாசு இன்னொரு பொய்யை அங்கே சொல்லுகிறான், நீ உண்மையாலுமே மரிக்க மாட்டாய், சாக மாட்டாய் என்று சொல்கிறார். அது ஒரு பொய். ஆகவே தான் பிசாசு பொய்யன் என்று அழைக்கப்படுகிறான். ஆரம்பத்திலிருந்தே அவன் பொய்யன் என்று அழைக்கப்படுகிறான். அவன் முதல் உரையாடல் மனித வர்க்கத்தோடு கூட இருந்த ஒரு உரையாடல் எப்படி ஆரம்பிக்கிறது? பொய்யிலே ஆரம்பிக்கிறது. நீ தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனால், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனால் நீ கண்டிப்பாக மரிப்பதில்லை. அவளுக்கு தெரியும், தேவன் சொல்லியிருக்கிறார் நீ உண்மையாலுமே மரிப்பாய். இதைத்தான் தேவன் சொன்னார். ஆதியாமம் 2:17 வாசிக்கிறோம், கனியை புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொல்லுகிறார். நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆனால் ஏவாள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அதை அப்படியே விட்டுவிட்டார்கள். அவர்கள் மிகவும் கேஷுவலாக சாவா என்று சொன்னார் சொல்கிறார்கள். ஆகவே தேவனுடைய வார்த்தையிலே இது கொஞ்சம் சேர்ப்பதும் கொஞ்சம் கழிப்பதும் முதல் வாக்கியத்திலே நாம் பார்க்கிறோம். வேதத்திலே நீ தொடக்கூடாது என்பது தேவனுடைய வார்த்தையோடு கூட கூட்டுவது. நீ மறிப்பதில்லை, தேவனுடைய வார்த்தையிலே ஒன்றை கழிப்பது. இதே நாம் அதிகம் முதல் அதிகாரங்களை பார்க்கிறோம். இன்றைக்கும் இவைகள் எல்லாம் கிறிஸ்தவத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையிலே கொஞ்சம் சேர்க்கிறார்கள், கொஞ்சம் கழிக்கிறார்கள். ஆனால் அது கேட்பதற்கு அதே போல் இருப்பது போல தோன்றும். உங்களிலே அநேகருக்கு ஆதியாகமம் 3 ஆதியாகமம் 2:17 நீங்கள் வித்தியாசம் தெரிகிறதா? நீங்கள் கவனமாக வாசிக்கவில்லை என்று சொன்னால் அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியாது. ஆகவே தான் இன்றைக்கு அநேக பிரசங்கியார்கள் பிரசங்கியார்கள் நீங்கள் வஞ்சிக்கப்பட முடியும். ஏனென்றால் அவர்கள் சொல்லுகிறது நன்றாக இருப்பது போல சரியாக இருக்கிறது போல தோன்றுகிறது. நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு முறை ஒருவர் வந்து ஒரு துண்டு பிரதியை எனக்கு கொடுத்தார். இந்தியாவில் உள்ள பிரசங்கியார்கள் ஒரு துண்டு பிரதியை கொடுத்தார். அதை பணம் வசூலிப்பதற்காக அநேக பிரசங்கள் இப்படி செய்கிறார்கள். அதை கொண்டு வந்து கொடுத்தார். அதில் ஒரு வசனத்தை அவர் எழுதியிருந்தார், மத்தேயு 10 உள்ள கடைசி வசனம். அதை அவர் போட்டிருந்தார், ஒரு தீர்க்கதரிசிக்கு கொடுக்கிறவன் அதனுடைய பலனை அடையாமல் போக மாட்டான் என்று சொல்கிறார். ஆகவே உங்களுடைய நன்கொடைகளை இந்த விலாசத்துக்கு அனுப்புங்கள் என்று சொல்கிறார். அது வசனத்துக்கு ஒத்தது போல இருக்கிறது. ஆனால் உண்மையாலுமே நீங்கள் மத்தேயு 10 வாசித்தால் அப்போது அதுபோல் ஒரு வசனத்தை நீங்கள் பார்ப்பதில்லை. ஆகவே வித்தியாசமான வாசங்களை அவர் ஒன்று சேர்த்து சொல்லுகிறார்கள். இந்த மனிதன் இதை இந்த துண்டு பிரதியை பல இடங்களிலே கொடுத்து பணத்தை வசூலிக்கிறார். அநேக மக்கள் இந்த வசனத்தை பார்க்க மாட்டார்கள் என்று இந்த பிரசங்கியாருக்கு தெரியும். 99.9 கிறிஸ்தவர்கள் வேதவசனத்திலே அவர்கள் கற்றவர்களாக இல்லை. நான் அதை பார்த்தவுடனே இது வேதவசனம் அல்ல என்று நான் உணர்ந்து கொண்டேன். அது தேவனுடைய வார்த்தை திரித்து கூறுவதாகும். அது ஒரு வஞ்சனை. இதுதான் பிசாசோடு கூட ஐக்கியப்பட்டு தேவனுடைய வார்த்தையை திரிப்பது. ஆகவே நாம் இங்கே முதல் பொய்யை நாம் பார்க்கிறோம். முதல் பாவம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு பாவம், ஏவாளல் சொல்லப்பட்ட ஒரு பாவம், ஏவாளல் சொல்லப்பட்ட ஒரு பொய். பிசாசும் பொய் சொல்கிறான். தேவனுடைய வார்த்தையோடு கூட சேர்ப்பதும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து எடுப்பதும். உண்மையாலுமே மரிப்பாய் என்று சொன்னதை பிசாசு சொல்கிறான், மரிக்க மாட்டாய் என்று சொல்கிறான். தேவன் நீ மரிப்பாய் என்று சொன்னாரா? பிசாசு நீ மரிக்க மாட்டாய் என்று சொல்கிறான், நீ சாக மாட்டாய் என்று சொல்கிறான். இது இன்றைக்கு எப்படி பொருந்துகிறது? அதை நாம் பார்க்க வேண்டும். இந்த பொய் எப்படி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பொருந்துகிறதா இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் நம்முடையத்தில் இல்லை. அது எழுத்தினுடைய அன்றைக்கு இருந்தது. ஆனால் உங்களுக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அங்கே பிசாசு நீ மரிக்க மாட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தேவன் நீ மரிப்பாய் என்று சாவாய் என்று சொன்னார். ஆனால் பிசாசு நீ சாக மாட்டாய் என்று சொல்கிறான். ஆகவே இங்கேயும் கூட நாம் சாத்தானுக்கு செவி கொடுப்பதிலே குற்றமுள்ளவர்களாக இருக்கிறோம். ரோமர் 8 அவர் மறுபடியும் பிறந்த விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். அவர் விசுவாசத்தினால் உண்டாகிற நீதிமானாக்கப்படுதலை குறித்து 5 பாவத்தை மேற்கொள்வதை குறித்து 6 பேசுகிறார், பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆவதை குறித்து 7 பேசுகிறார், ஆவியில உண்டாகக்கூடிய வாழ்க்கையை குறித்து 8 பேசுகிறார், 4 பேசுகிறார், கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் வாழக்கூடிய வாழ்க்கையை குறித்து சொல்கிறார். 12 சொல்கிறார், அவர் மறுபடியும் பிறந்த விசுவாசிகளுக்கு சொல்கிறார், சகோதரரே. 12 ரோமர் 8:12, அருமையான சகோதரரே, மறுபடியும் பிறந்த நீதிமானாக்கப்பட்ட கிறிஸ்தவ சகோதரர்களே. 13 பரிசுத்தாவியான சொல்கிறார், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆதாமுக்கு ஆதியாமம் 2 தேவன் சொன்னது போலவே
இப்பொழுது பிசாசு என்ன சொல்கிறான்? இல்லை, நீ கண்டிப்பாக மரிக்க மாட்டாய். ஏனென்றால் ஆண்டவரை ஒரு சில ஆண்டுகள் முன்பாக ஏற்றுக்கொண்டாய். நீ ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் இரண்டெண்டைக்கும் ரட்சிக்கப்பட்டு விட்டாய். ஆகவே உன்னுடைய ரட்சிப்பின் இழப்பதற்கு கேள்வியே இல்லை. அநேக மக்கள் இதை இந்த பொய்யை பிரசங்கிக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், சகோதரரே, நீங்கள் மாம்சத்தின்படி பிழைத்தால் உண்மையாலுமே மரிப்பீர்கள், சாவீர்கள். 13 வசனத்தில் பரிசுத்தா என்ன பேசுகிறார்? இது சரீரப்பிரகாரமான மரணமா? எல்லாருமே சரீரப்பிரகாரமான மரணத்தை அடைகிறார்கள். நீங்கள் ஆவியின்படி நடந்தாலும் மாம்சத்தின்படி நடந்தாலும் ஒரு நாளை மறிக்க வேண்டியிருக்கிறது. இங்கே அவர் ஆவிக்குரிய மரணத்தை குறித்து பேசுகிறார். ஆவிக்குரிய மரணம் என்றால் என்ன? அது நித்திய நரகத்துக்கு போவார்கள், தேவனோடு கூட என்னடிக்கும் பிரிக்கப்பட்டு போவார்கள். வேறு மரணத்தை குறித்து வேதம் பேசுகிறதா எனக்கு தெரியாது. நித்திய மரணம். அருமையான சகோதரர்களே, மறுபடியும் பிறந்த நீதிமானாக்கப்பட்ட கிறிஸ்துக்களாக இருக்கக்கூடிய சகோதரர்களே, நீங்கள் பாவத்தை மேற்கொண்டு வாழ்க்கையை கொஞ்ச நாட்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, இப்பொழுது நீங்கள் மாம்சத்தின்படி பிழைப்பீர்கள் என்று சொன்னால் சாவீர்கள். மாம்சத்தின்படி விழுந்து விட்டால் நீங்கள் மன திரும்பி திரும்பி வர முடியும். ஆனால் ஒரு வாழ்க்கை பாணி, அதுவும் மாம்சத்தின்படியே வாழ்ந்து கொண்டிருந்தார் என்று சொன்னால் தொடர்ந்து நீங்கள் கண்டிப்பாக மரிப்பீர்கள். ஆனால் இதை தவிர்ப்பதற்குரிய வழி என்னவென்றால், ரோமர் 8:13 வாசிக்கிறோம், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். நான் உங்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் சகோதர சகோதரிகளே, பிசாசுடைய பொய்க்கு நீங்கள் இங்கே செவி கொடுக்க வேண்டாம். ஏவாள் செய்தது போல. சரி, கடைசி பாவம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கடைசி பாவம் வெளிப்படுத்தின விசேஷம் 22 முதலாவதாக 15 வசனம். அங்கே ஒரு மக்களுடைய பட்டியல் காணப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு வெளியே இருக்கிறவர்கள் யார் யார் என்று பார்க்கிறோம். 15 வசனம், அவர்கள் அந்த ஜீவ விருட்சத்தின் வாசலிலே பிரவேசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். 14 வசனம், அந்த நகரத்துக்கு வெளியே இருக்கிறவர்கள் யார் என்று பார்க்கிறோம். பாலியல் பாவத்தில் வாழ்கிறவர்களை, அதுவும் ஓரின சேர்க்கை பாவத்தில் வாழ்கிறவர்களை, அவர்கள் மனிதர்கள் அல்ல, நாய்கள் என்று சொல்கிறோம். விபசாரரும் விபசாரக்காரரும் கொலைபாதகரும் சூனியக்காரரும் நாய்களும் விக்கிரகாராதனைக்காரரும், இவெல்லாம் சிறிய பாவங்கள். அது அந்த அட்டவணையிலே கடைசி இருக்கிறது பாருங்கள், பொய்யை விரும்பி அதின் படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள், இவர்கள் நரகத்து போகல என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எண்ணி பாருங்கள், இது எவ்வளவு சீரிய ஒரு பாவம். பொய்யை விரும்புவது, பொய் சொல்வதை விரும்புவது, பொய் சொல்லியே வாழ்வது, பொய்யையே நடைமுறையாக கொண்டிருப்பது, வேதத்தில் சொல்லப்பட்ட கடைசி பாவம். 19 வசனம், நீங்கள் இந்த வசனத்திலிருந்து எதையாகில் எடுத்து போட்டால், இதுதான் கடைசி பாவம். வேத வசனத்திலே ஒன்றை எடுத்து போடுவது, சீரிய காரியங்களை, தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்ட சீரிய காரியங்களை எடுத்து போடுவது, குறிப்பாக நீ மரிப்பாய் என்று சொன்னால் நீ மரிக்க மாட்டாய் என்று சொல்வது. நீ மரிக்காமலும் இருக்கலாம், கண்டிப்பாக மரிக்க மாட்டாய். தேவன் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், ஜீவ புஸ்தத்திலிருந்தும் பரிசுத்த நாகத்திலிருந்தும் இந்த புஸ்தத்தில் எழுதப்பட்டிருந்தும் தன்னுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். ஆதியாம் 3 வாசிக்கிறோம், வேதம் 22 வாசிக்கிறோம். வேதமானது இரண்டு பொய்யை கொடுத்த எச்சரிப்புகளுக்கு நடுவிலே காணப்படுகிறது. இது எவ்வளவு சீரிய காரியம் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, வஞ்சனை குறித்து சொல்லுகிறது. வஞ்சனை என்பது பொய்யினுடைய ஒரு தோற்றமாக இருக்கிறது. நான் உண்மையான சத்தியமில்லாத ஒரு காரியத்தை சொல்லி அது சொல்லுகிறது, வேதத்தை திரித்துகிறது. இங்கே ஒன்றை எடுத்துக்கொள்கிறது, ஒன்றை தள்ளிவிடுகிறது, கண்டுகொள்ளாமல் இருப்பது. பிசாசு இயேசுநடத்தில் பார்த்து சொன்னான், இப்படி எழுதியிருக்கிறது என்று சொன்னான். நீ மலையிலிருந்து மேலிருந்து குதித்தால் தூதர்களை பாதுகாத்துக்கொள்ள எழுதியிருக்கிறது என்று சொன்னான். இயேசு சொன்னார், இப்படி எழுதியிருக்கிறதே. இது வேறொரு விதமான பொய். இயேசு கிறிஸ்து நடத்திலே பிசாசு பொய் சொல்கிறான். நீ குதித்தால் தூதர்களை காத்துக்கொள்வார் என்று சொல்வது பொய். தேவதூதர் இயேசு கிறிஸ்து அங்கே பாதுகாக்க மாட்டார். ஏனால் சங்கீதம் 91 என்பது தேவனை ஆலயத்தினுடைய தேவாலயத்தினுடைய உச்சிலிருந்து குதித்து தேவனை சோதிக்கிறவர்களுக்கு எழுதப்பட்டதல்ல. ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்கிறவர்களுக்கு தான் இந்த வாக்கு தத்தம். அவர்களாலே தெரிவு ஒன்றும் செய்ய முடியாமல் ஆபத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த வாக்கு தத்தம். ஆகவே இயேசு அதை திருத்தினார், இப்படியும் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். ஆகவே முழு சத்தியத்தையும் நாம் எடுக்க வேண்டும். முழு சத்தியம் என்பது எழுதியிருக்கிறது என்பதிலே மட்டுமல்ல, இப்படியும் எழுதியிருக்கிறது என்பதிலேயும் இருக்கிறது. அது ஒரு பறவைக்கு இருக்கக்கூடிய இரண்டு சிறகுகளைப் போல. அந்த இரண்டு சிறகுகள் இல்லாவிட்டால் ஒரு சிறகை மட்டும் அது வட்டமடித்துக் கொண்டே இருக்கும். ஆகவே இது வேறொரு பொய்யினுடைய தோற்றம். வேதத்தினுடைய ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு இன்னொரு பகுதியை அப்படியே விட்டு விடுவது. நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
தேவன் நித்திய தேவன், அது முத்திய சத்தியம். இயேசு நித்திய தேவனாக இருக்கிறார், சத்தியம். ஆனால் அவர் ஒரு மனிதனாகவும் வந்தார் இந்த உலகத்திற்கு. எந்த அளவுக்கு அவரை நாம் தேவனாக ஏற்றுக்கொள்ளணும், அதே போல் அவர் இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக வந்தார் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் பாவத்தின் விடுதலையாக இருந்தார், ஆனால் நம்மை போல சோதிக்கப்பட்டார், நம்மை போல வாழ்ந்தார், அவர் ஜெயித்தார். நான் இந்த பகுதியை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் ஒரு பொய்யை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். எனால் வேதம் சொல்லுகிறது, 1 Timothy 2:5 வாசிக்கிறோம், தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் வானத்தில் இருந்தாலும். 1 Timothy 2:5 வாசிக்கிறோம், தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷருக்கு மத்தியஸ்தரம் மனுஷனாகிய கிறிஸ்து இயேசுவே என்று 6 தமிழில் வாசிக்கிறோம். அவர் தேவன் மனிதனாக வந்தார், இயேசு கிறிஸ்து தேவனாக இல்லை என்று அர்த்தம் அல்ல, ஆனால் மனித குலத்தோடு கூட தன்னை அவர் உரிமைப்படுத்தி கொண்டார், அதோடு கூட இருக்கும்படியாக அவர் வந்தார். 1 Timothy 2:5-6 இதை வாசிக்கிறோம். ஆகவே தேவனை ஒரு காட்மேன் என்று இந்த உலகத்தில் சொல்கிறார்களோ அதுபோல் நாம் சொல்லலாம், ஆனால் அவர் காட்மேன் தன்னை சொல்லவில்லை, அவர் தம்மை மனிதர்களோடு கூட அவர் தம்மை அடையாளப்படுத்தி கொண்டார். ஆகவே இந்த சத்தியத்தை நாம் விட்டுவிடக்கூடாது, அது பெரிய சாத்தானுடைய பொய். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், பொய் என்பது நான் சத்தியத்தை நேசிக்காமல் இருப்பது. ஆகவே சத்தியத்தை நேசிக்காமல் இருப்பதில் இங்கே ஒரு ஆபத்து இருக்கிறது. 2 Thessalonians 2:10 இங்கே வாசிக்கிறோம், 10-11 வாசிக்கப்பட்டிருக்குது. தயவுசெய்து 10:11-11 இரண்டையும் சேர்த்து நீங்கள் வாசிங்கள். நீங்கள் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரியாமற் போனால் நீங்கள் ரட்சிக்கப்படும்படியாய், பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படும்படியாக தேவனே பொய்யை நம்பத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை உங்களுக்குள்ளே அனுப்புவார். நீங்கள் அப்பொழுது பொய்யை விசுவாசிப்பீர்கள். தேவனே நீங்கள் பொய்யை விசுவாசிக்க முடியா அனுமதித்து விடுவார். வியப்பாக இருக்கிறது அல்லவா? தேவன் ஒருபோலும் பொய் சொல்கிறவர் அல்ல, அவர் எப்பொழுதுமே மெய்யாய் பேசுகிறவர். பிசாசு தான் பொய்யன், ஆனால் தேவன் நீங்கள் அந்த பொய்யை பிரசங்கர்கள் பேசின பொய் அல்லது பிசாசு பேசின பொய் அல்லது உங்களை நேசிக்கிறவள் பேசுகிற பொய்யை நம்பும்படியாய் அனுமதித்து விடுவார். எப்பொழுது என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டு காரணங்களில் ஒன்று மெய்யாக இருக்குமானால், ஒன்று நீங்கள் சத்திய உங்களை குறித்த சத்தியத்தை நீங்கள் நேசிப்பதில்லை, தேவன் செய்தி மூலமாக பேசுகிறார் அல்லது வேதத்தில் உள்ள ஒரு பகுதி மூலமாக பேசுகிறார், நீங்கள் தவறாக இருக்கும் என்பதை பார்க்கிறீர்கள், ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனமில்லை. அது ஒரு உபதேசமாக இருக்கலாம், ஏனென்றால் உங்கள் சபையிலே நீங்கள் பேர பெட்ரோல் போகிற சபையிலே பேசும் உபதேசமாக இருக்கலாம். நீங்கள் ஒரு நாளிலே வேதத்தில் ஒன்றை வாசிக்கும் பொழுது அது தவறு என்று உணர்கிறீர்கள், வேதத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் சத்தியம், நீங்கள் நம்பினது சத்தியமில்லை என்று சொல்லும்பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு மனமில்லை, ஏனென்றால் அது அசௌகரியமாக இருக்கிறது. ஒருவேளை சபை விட்டு வெளியே வர வேண்டி இருக்கிறது, அவர்கள் நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அப்பொழுது நீங்கள் சத்தியத்தை நேசிக்கிறீர்களா? நீங்கள் நேசிக்கவில்லை. தேவன் நீங்கள் வஞ்சிக்கப்பட முடியாய் அனுமதித்து விடுவார். தேவன் அனுப்புவார் என்ற விதத்தில் வாசிக்கிறோம். தேவன் உங்களை அனுமதிப்பது மட்டுமல்ல, தேவனே அனுப்புகிறார். அதைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்புவார் என்று 12 வாசிக்கிறோம். அவர்கள் வஞ்சிக்கத்தக்கதான ஒரு கொடிய வஞ்சகத்தை, பொய்யை விசுவாசிக்கத்தக்கதான வஞ்சகத்தை அனுப்புவார் என்று வாசிக்கிறோம். ஆகவே சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது பெரிய ஒரு அபாயமான ஒரு காரியம். நீங்கள் ஒரு பாஸ்டரை பிரியப்படுத்த முடியாக, சபையை பிரியப்படுத்த முடியாக, பெற்றோரை பிரியப்படுத்த முடியாக, ஒரு ஸ்தாபன சபையில் நீங்கள் ஒட்டி கொண்டிருக்கலாம். இரண்டாவது விதம், தேவன் ஒரு செய்தி மூலமாக உங்களோடு கூட பேசுகிறார், உங்களை உணர்த்துகிறார், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதி தவறு என்று சொல்லி உணர்த்துகிறார். ஆனால் நம்மை குறித்த சத்தியத்தை சந்திப்பதற்கு நமக்கு தைரியம் இல்லை, நாம் அதை சாக்கு போக்கு சொல்லி நாம் மூட விரும்புகிறோம், இது இப்படி அது அப்படி என்று சொல்லி மறைக்க விரும்புகிறோம். ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனமில்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மீண்டுமாய் தேவன் பொய்யை வஞ்சிக்கத்தக்கதான ஒரு கொடிய வஞ்சகத்தை தேவன் உங்களுக்கு அனுப்புவார் என்று வாசிக்கிறோம். ஏன் தேவன் பொய்யை விசுவாசிக்கும் முடியாக அனுப்புகிறார் என்பதற்கு இரண்டாவது காரியம், நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைய உங்களுக்கு விருப்பம் இல்லை, பரலோகத்து போவதற்கு மட்டும் விருப்பம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறீர்கள், பாவத்துக்கு விரோதமாய் ஒரு உறுதியான வலிமை கண்டிப்பான பிரசங்கத்தை கேட்கிறீர்கள், நீங்கள் அந்த பாவத்தின் விடுதலை ஆவதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்படியானால் நீங்கள் பொய்யை விசுவாசிக்க முடியாத ஒரு கொடிய வஞ்சகத்தை அனுப்பிவிடுவார். பாவத்தின் விடுதலை அடைவதற்கு உங்களுக்கு விருப்பமில்லை, ஆனால் எப்படியோ மன்னிக்கப்பட்டு பரலோகத்து போவது என்பது மட்டுமே விருப்பம். அப்படியானால் நீங்கள் பொய்யை நம்புகிறீர்கள். இயேசு கிறிஸ்து நம்மை மன்னிப்பதற்கு மட்டுமாய் வரவில்லை, ரட்சிப்புக்கு முதல் படிதான் மன்னிப்பு. அவர் மன்னிக்கிறவர் அல்ல, அவர் ரட்சகர். மன்னிப்பு தான் ரட்சிப்பினுடைய இதயமாய் இருக்கிறது. ஆனால் ரட்சிப்பிலிருந்து பாவத்தின் விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்பவில்லை என்று சொன்னால்
உங்களுக்கு நான் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறேன், நீங்கள் ஒரு கொடிய பொய்யை நம்புவீர்கள். நீங்கள் முடிரெட்டியமான சிஷ்யர்களா இல்லையா என்பதை எப்படி கண்டுகொள்ள முடியும்? நீங்கள் அப்படி சிஷ்யன் இல்லை சொன்னால் நித்தியத்தில் நீங்களோடு இருக்க முடியாது. ஆகவே நான் வஞ்சிக்கப்பட விரும்பவில்லை. எப்பொழுதுமே பிசாசு என்னை வஞ்சிக்க முடியாது விரும்புகிறான். நம்முடைய சரீரமா மாம்சமானது வஞ்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. எபேச நாளில் வாசிக்கிறோம், நம்முடைய இருதயமானது வஞ்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. இறைமையா 17 அதிகாரம், இருதயமானது வஞ்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. இருதயம், மாம்சம், பிசாசு, இந்த உலகம் வஞ்சிக்கிறவர்கள் நிறைந்திருக்கிறது. இதற்கு மேலாக தேவனே நம்மை கொடுக்க வஞ்சத்துக்குள்ளாக அனுப்புவார் என்று சொன்னால் நான் அவ்வளோதான், முடிந்து விட்டேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னுடைய ரட்சிப்பின் ஒரே நம்பிக்கை தேவன் என் பக்கமாக இருக்க வேண்டும். தேவன் உங்கள் பக்கமாக இருக்கிறாரா? எல்லா பொய்க்கும் விரோதமாக தேவன் உங்கள் பக்கமாக இருக்கிறாரா? இந்த உலகத்தில் உள்ளதானே, கிறிஸ்தவத்தில் உள்ளதானே, பிரசங்கியாரம்பத்தில் உள்ளதானே, பொய்களிலிருந்து நீங்கள் சத்தியத்தை நேசிக்கிறீர்களா? நீங்கள் பாவத்தை குறித்து உணர்த்தப்பட்டால் உடனே ஒத்துக்கொள்ளுங்கள், அறிக்கை செய்யுங்கள், விட்டுவிடுங்கள். ஆண்டவரே, ஆமாண்டவர், நான் பாவி, நான் பாவி, இங்கே பாவம் செய்து விட்டேன். ஆனால் அல்லது வேத சத்தியம் இப்படி சொல்லுகிறது ஆண்டவர், இதுவரை நான் நம்பின காரியங்களுக்கு விரோதமாக இருக்கிறது ஆண்டவரே, ஆண்டவரே நான் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளேன் சொல்லுங்கள். நான் மாறிவிடுவதற்கு விருப்பம் உள்ளவனாக இருக்கிறேன். நான் இதை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன். எத்தனை மக்கள் தண்ணி ஞானஸ்தானத்தை குறித்து விரோதமாக பேசினாலும், ஆண்டவருடைய பெற்றோரை நம்பாவிட்டாலும், அல்லது பெற்றோர் பரிசோதனை அபிஷேகத்தை நம்பவில்லை, அவங்கள் சபை போதிக்கவில்லை, ஆண்டவரே அவள் வாழ்க்கையில் அதெல்லாம் இல்லாமலே வாழ்ந்து முடிந்து முடிக்கிறார்கள், ஏனென்றால் பொய்யை நம்புகிறார்கள். ஆகவே இது கொடிய ஒரு ஆபத்து. பாவம் என்பது ஒரு கொடிய பாவம். நான் வலியுறுத்த விரும்புகிறது என்னவென்றால், வேதம் எதை வலியுறுத்துகிறது அதை நான் வலியுறுத்துகிறேன். இன்னும் ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். மத்தேயு 12:36. மத்தேயு 12:36, நாம் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைகளை குறித்தும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். நியாயத்தீர்ப்பின் நாளிலே சில சமயத்தில் நாம் கவனக்குறைவாக போய் சொல்லிவிடலாம். அது உண்மையான முற்றிலும் உண்மையல்ல, நமக்கு அது தெரிகிறது. அது தற்செயலாக வந்ததில்ல, கவனக்குறைவாக வந்தது. நாம் ஒரு போய் சொல்கிறோம், அது என்ன காரணமாக இருந்தாலும் நான் மீண்டுமாய் சொல்கிறேன். எல்லா காரியங்களையும் நீங்கள் வெளியே பேச வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. சில காரியங்களை பேச வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் பேச வேண்டாம். அதுக்கு நான் மறுப்பு கூற பதில் கூற மறுக்கிறேன். அது ஓகே, சரிதான். ஆனால் நான் போய் சொல்லக்கூடாது. இயேசு சொன்னார், உங்களை ஆம் என்பது ஆம் என்றும் உங்களை இல்லை என்பது இல்லை என்றும் இருக்க வேண்டும். அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் சபையில் இருந்தால் உங்களுக்கு ஒரு பேர் உண்டாயிருக்க வேண்டும். நீங்கள் ஒரு காலம் போய் சொல்லாதவர்கள். எல்லாவற்றையும் நீங்கள் வெளியே பேசாமல் இருக்கலாம், அது நல்லது தான். நாம் எல்லாரையும் எல்லா காரியங்களும் வெளியரங்கமாக்கக்கூடாது, ரகசியங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். நான் அநேக காரியங்களை ரகசியமாக வைத்திருக்கிறேன். சில மக்கள் என்னிடத்தில் வந்து இதை வெளியே சொல்லாது என்று சொன்னால் நான் மனைவியிடத்தில் கூட சொல்லுவதில்லை. என்னுடைய மனைவியிடத்திலே வந்து ஆவி மருத்துவ ரீதியிலே சில ஆலோசனை பெறுகிறார்கள், அவர்கள் சொல்லக்கூடாது என்று சொன்னால் என்ற மனைவி இடத்தில் சொல்ல மாட்டார்கள். ஆனால் ஒரு காலம் நான் பொய் சொல்லக்கூடாது என்றால் தேவனை வஞ்சிக்க நான் விரும்பவில்லை. என்னுடைய ஆம் என்பது ஆம் என்றும் இல்லை என்பது இல்லை என்றும் இருக்க வேண்டும். என் அருமையான சகோதர சகோதரிகளை, நீங்கள் இதை குறித்து சீரியஸாய் இதுவரை இல்லை என்று சொன்னால் இந்த வாக்கு தத்தத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 17:30, அறியாமையின் காலங்களிலே தேவன் காணாதவர் போல் இருந்தார். கடந்த காலங்களெல்லாம் தேவன் காணாதவர்கள் விட்டுவிட்டார். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு கட்டளையிடுகிறார், ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். இந்த பொய் சொல்லுகிற பழக்கத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். எப்பொழுது நாம் இரண்டாவது கெட்ட பழக்கத்திற்கு நாம் போகிறோம், நாம் பொய் சொல்கிற பழக்கத்தை குறித்து வாசித்தோம். நான்காவது காரியம் நாம் பார்க்கிறோம், நாம் கோபத்தை குறித்து பார்த்தோம், பாலிய இச்சை, பொய் சொல்வது. இப்பொழுது பழி வாங்கக்கூடிய ஒரு மனப்பான்மை. மத்தேயு 5:38-42, நீங்கள் கேட்டிருக்கிற கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமோடு எழுத்து நிற்க வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறார், ஒரு கண்ணை மட்டும் எடுத்தால் போதும், ரெண்டு கண்ணும் எடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார். அது ஒரு கட்டளை அல்ல, அது ஒரு அனுமதி. நீங்கள் இப்படி உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கலாம் என்று சொல்கிறார். உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கள் என்று சொல்கிறார். பல்லுக்கு பல், ஒரு பல்லை உடைத்தால் நீங்கள் அவன் பல்லை உடைக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை செய்ய வேண்டாம். யாராவது உங்கள் கண்ணை எடுத்தால் மன்னியுங்கள். ஒரு கண்ணத்தில் அரைந்தால் இன்னொரு கண்ணத்தை காண்பீங்கள். இதனுடைய ஆவியை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், அதனுடைய ஆவியை விளங்கிக் கொள்ள வேண்டும். யாராவது அடித்து அப்படி காண்பது அல்ல. இயேசுவை அடித்தபொழுது அவர் அப்படி செய்யவில்லை. அவர் அங்கே வழக்கு மன்றத்தில் சோதிக்கப்பட்டார். அவருடைய குற்றம் சாட்டினவர்களால் விசாரிக்கப்பட்டார்.
நான் சரியானதை சொன்னால் ஏன் அடித்தீர்கள் என்று அவர் கேட்டார். ஆகவே நீங்கள் அதனுடைய ஆவியை அறிந்து கொள்ள வேண்டும். யாராவது உங்களை வழக்கு மன்றத்துக்கு வழக்காடி வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பினால் அங்கேயும் விட்டுவிடு என்று சொல்கிறார். யாராவது உங்களை புண்படுத்த விரும்பினால் அவருக்கு நீங்கள் நல்லவர்களாயிருங்கள். அதை தான் சொல்கிறார். யாராவது பாதி சொத்தை எடுத்துக்கொண்டு மீதி பாதையை கொடு என்று சொன்னால் அதை கொடுத்து நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது. நீங்கள் சரியாக வேத வசனத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும், தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. உங்களை சாதகமாக தங்களுக்கு பயன்படுத்தி உங்களுக்கு தீமை செய்தால் நீங்கள் பழி வாங்க வேண்டாம். அதற்கு மாறாக அவர்களை நேசியுங்கள். அவருக்கு ஏதாவது சிறு உதவி செய்யுங்கள். கொஞ்சம் உதவி கேட்டால் அதிகமாக உதவி செய்யுங்கள். ஒரு மைல் தூரம் போக ஒரு உங்களை வருந்தி கேட்டால் இரண்டு மைல் தூரம் போங்கள். இங்கே ஒரு வாசகம் இருக்கிறது. இங்கே பழிவாங்கலை குறித்து வாசிக்கிறோம். ரோமர் 12 அதிகாரத்தில் ஒரு கட்டளை இருக்கிறது. அது மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் ஒரு கட்டளை இருக்கிறது. அது இங்கே மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. ரோமர் 12:19 வாசிக்கிறோம். ரோமர் 12:19 அது நீதிமொழிகளிலிருந்து சொல்லப்பட்ட ஒரு வசனம். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். ரோமர் 12:19 ஒரு காலம் நீங்கள் பழிவாங்கக்கூடாது. கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். தேவனுடைய கோபம் அந்த மனிதனோடு கூட இடைபடட்டும். ஏனென்றால் பழைய உடன்படிக்கு கீழே கூட நாம் எப்படி கட்டளையிடப்பட்டிருக்கிறோம் என்றால் நாம் பழிவாங்கக்கூடாது. பழிவாங்கல் எனக்குறது, நானே பதில் செய்வேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். அது பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் அப்படித்தான். பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாசிக்கிறோம். ரோமர் 12:20 வாசிக்கிறோம். உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. இதுவும் நீதிமொழியிலிருந்து சொல்லப்பட்ட வசனம். நீதிமொழி 25:21 அப்படி செய்வதனாலே நீ அவன் தலைமேல் அக்னி தழலை குவிப்பாய். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் அந்த மனிதனுக்கு நன்மை செய்கிறீர்கள். உங்களுக்கு தீமை செய்யக்கூடிய மனிதனுக்கு உங்களுடைய சத்துரு பசியாக இருந்தால் அவனை போஷிக்கிறீர்கள், தாகமாக இருந்தால் பானம் கொடுக்கிறீர்கள், அவனுடைய தலையை அன்பின் தழலாலே நிரப்புகிறீர்கள். ஆகவே தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. பாருங்கள், மக்கள் சிலர் பிசாசினுடைய தத்துவத்தை வைத்திருக்கிறார்கள். தீமையை மேற்கொள்வதற்கு வழி அதிகமான தீமை. நீங்கள் என்னோட சண்டை போடுகிறீர்களா, அதை காட்டிலும் என்னுடைய படை வந்து சண்டை போடும் என்று சொல்கிறார்கள். இது பிசாசினுடைய தத்துவம். இந்த உலகமானது அதை ஏற்றுக்கொண்டு விட்டது. மனிதர்கள் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். யுத்தம் என்று சொன்னால் யுத்தம் செய்யப் போகிறேன். ஜாதிகள் ஏற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஒருவர் சண்டை போடுகிறார்கள். நான் உபதேச விஷயமாய் கூட நான் யாரோட கொண்டு சண்டை போட விரும்பவில்லை. என்னுடைய உபதேசத்தை தெளிவாய் நான் விளக்க சொல்ல வேண்டும். ஒரு காலம் உலகத்தில் வாக்குவாதம் செய்யக்கூடாது. ஒரு காலம் இல்லை. யாராவது எனக்கு தீமை செய்தால், என்னை புண்படுத்தினால் எனக்கு பழி வாங்குவதற்கு பூஜ்ஜியம் ஆசைதான் இருக்க வேண்டும். ஆகவே பழி வாங்குதலே செய்யக்கூடாது. உள்ளத்திலே கூட நீங்கள் அதை வாஞ்சிக்கக்கூடாது. அவர்களுக்கு தீமை நேரிட வேண்டுமே என்று நீங்கள் வாஞ்சிக்கிறீர்கள். அது உங்களுக்கு இருதயத்தை கரைப்படுத்தும். ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தீமை செய்தவன், எனக்கு புண்படுத்தினவன் தேவையில் இருந்தால் நான் நல்ல ஒரு மனப்பான்மை வைத்துக்கொண்டு அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். அவன் 100 மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல மனப்பான்மை இருக்க வேண்டும். அவன் பசியாக இருந்தால் அவன் சாகட்டும் என்று நான் விரும்பக்கூடாது. அவன் தாகமாக இருந்தால் செத்து போட்டும் என்று நான் விரும்பக்கூடாது. அவனுக்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைக்கட்டும் என்று விரும்ப வேண்டும். நானாக முடிந்தால் கொடுக்க வேண்டும். இந்த வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகளே சில அற்புதமான கட்டளைகளை நாம் வாசிக்கிறோம். சொல்லப்போனால் புது உடன்படிக்கைக்கு அதிக நெருக்கமான ஒரு புத்தகம் பழைய ஏற்பாட்டு புத்தகம். நீதிமொழிகள் 24:17 அங்கே பார்க்கிறோம். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் களி கூறாது இருப்பதாக. நீதிமொழிகள் 24:17 அற்புதமான ஒரு வார்த்தை. பழைய ஏற்பாட்டில் அற்புதமான ஒரு கட்டளை. உங்களுடைய சத்துவுக்கோ அல்லது உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கோ ஒரு கெட்ட காரியம் நடக்கும்போது சந்தோஷப்பட வேண்டாம். அதை குறித்து நான் துக்கப்பட வேண்டும். அவனுக்கு எந்த தீமையும் வரக்கூடாது என்று சொல்ல வேண்டும். ஆகவே இது நன்மையான ஒரு காரியத்தை நாம் தேவனிடத்தில் சொல்ல வேண்டும். நான் அதை செய்திருக்கிறேன், நான் தேவனுடைய ஊழியக்காரன். நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்தால் உங்களுக்கு எவ்வளவோ சத்துருக்கள் வருவார்கள் பிசாசின் மூலமாக.
நாம் முழு சத்தியத்தை பிரசங்கிப்பதால் சாத்தான் கோபப்படுகிறான். ஆகவே நமக்கு விரோதமாய் ஜனங்கள் எழுப்பி விடுகிறான், நம்மோடு கூட சண்டைப்படுவதற்கு, வழக்கு மன்றத்துக்கு எடுத்து செல்வதற்கு, எல்லா விதமான காரியங்களும் செய்வதற்கு. ஆனால் அவர்களுக்கு நாம் எந்த தீமையும் வரக்கூடாது என்று நான் விரும்ப வேண்டும். அவருடைய குடும்பங்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாது, அவர்களுக்கு தவறு எதுவும் நடந்துவிடக்கூடாது என்று நான் விரும்ப வேண்டும். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு ஆண்டவர் சுகம் தர வேண்டும், பாதுகாக்க வேண்டும். ஆகவே எனக்கு தீமை செய்த ஒவ்வொரு நபரும் சிறு விதத்திலே கூட, அது எறும்பு கடியோ அல்லது அது பாம்பு கடியோ, ஆண்டவரே அவள் ஏற்படக்கூடாது ஆண்டவரே, தேவனே அவள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, அவளை நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, அவளுடைய பழி வாங்குவதற்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை என்று சொல்ல வேண்டும். இயேசு சொன்னது போல பிதாவே இவர்களுக்கு மன்னியும், அவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அதான் பெரிய ஒரு மாதிரியாய் நமக்கு இருக்கிறார் இயேசு. அவள் எல்லாரும் அப்படியே விடப்பட்டு விடல் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் தெளிவாக. இயேசு கிறிஸ்துவை சிலருடைய அறைந்த மக்கள் ஒரு நாளிலே அவர்கள் தேவனுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். கடைசி நியாய தீர்ப்பு நாளிலே அவர்கள் தப்பிக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து கிடைமட்டமான காரியத்தில் அவர்களை மன்னித்து விட்டார், ஆனால் செங்குத்தான காரியத்தில் அவர்கள் செய்ய வேண்டும். பாவம் செய்யும் பொழுது மனிதன் மீது அவர்கள் பாவம் செய்கிறார்கள், ஆனால் இன்னொன்று தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். ஆகவே நான் கிடைமட்டமான பகுதி அதை மட்டும்தான் மன்னிக்க முடியும். இயேசு சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னிம் என்று சொன்னால் மனிதனாக இருக்கக்கூடிய எனக்கு அவள் செய்த தீமை ஆண்டவரை நீர் மன்னித்து விடும் என்றுதான் அர்த்தம். ஆகவே அந்த கிடைமட்டமான காரியம் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவர்கள் மன திரும்பவில்லை என்று சொன்னால் தேவன் அவர்களை மன்னிக்க முடியாது. அவர்கள் இன்னுமாய் அவிசுவாசிகளாக இருக்கிறார்கள். அவிசுவாசிகள் எனக்கு விரோதமாய் காரியத்தை செய்தால் அவர் மன்னிக்க தேவையில்லை, நான் அவர்களை மன்னித்து விடலாம். ஆகவே ஒவ்வொரு அவிசுவாசியையும் நான் மன்னிக்க வேண்டும், அவர்கள் மனம் திரும்பாவிட்டாலும் கூட மன்னிக்க வேண்டும். ஆனால் ஒரு சகோதரன் என்று வரும்பொழுது லூக்கா 17:2-3 வசனங்களை வாசிக்கிறோம், அவர்கள் மனம் திரும்பினால் மன்னிக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். அவிசுவாசிகள் எல்லாம் நம்மோடு கூட ஐக்கியமாக இல்லை. ஆகவே அவர்கள் எல்லாரையும் நான் மன்னித்து விட வேண்டும். அவர்கள் மனம் திரும்புவதற்கு சாத்தியமே இல்லை. நான் அவர்களை மதிக்க வேண்டும். நான் யாராவது ஒருவர் செய்கிறதையோ ஒன்று கேள்விப்படுகிறேன், ஆண்டவர்கள் மன்னித்து விட்டார் என்று சொல்கிறேன், உடனடியாக நான் சொல்லிவிடுகிறேன். அதனுடைய விவரங்களெல்லாம் நான் கேட்பதற்கு முன்னதாக நான் சொல்கிறேன், நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்கிறேன். அப்படி தான் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். அந்த மனப்பான்மையிலே நான் சகோதரனை குறித்து பேசும்பொழுது உங்கள் சபையிலே ஒரு நெருங்கிய ஐக்கியத்திலே இருக்கக்கூடிய ஒரு சகோதரர், மற்ற தூரத்தில் உள்ளதன் விசுவாசி அல்ல, அவரை நீங்கள் அவிசுவாசியை போல நடத்த வேண்டும். ஆனால் உங்களோடு கூட நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன், ஸ்தல சபையில் இருக்கிறவர், அவருக்கு ஒரு பாவமான மனப்பான்மை உங்கள் மீது இருக்குமானால் அவரோடு நீ ஐக்கியப்பட முடியாது. நீங்கள் அவருக்கு சொல்ல வேண்டும், நீ இந்த மனப்பான்மை விட்டுவிடு என்று சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து மத்தேயு 18:5 என்ன சொல்லியிருக்கிறார், 14 முதல், உன் சகோதரன் பாவம் செய்தால் போய் அவனிடத்திலே சொல்லி, அவிசுவாசி பாவம் செய்ய போய் சொல்ல தேவையில்லை, ஆனால் உன் சகோதரன் பாவம் செய்தால் மிகவும் தெளிவாக இருக்கிறது, அவன்கிட்ட போய் சொல்லு என்று சொல்கிறார். ஏனென்றால் அவனுடைய ஆத்மாவை காக்க வேண்டும். இன்னொரு சகோதரனை கூட்டிக் கொண்டு போய் சொல்லு என்று சொல்கிறார். அப்பவும் அவன் கவனிக்கவில்லை என்று சொன்னால் சபைக்கு சொல் என்று சொல்கிறார். அப்பவும் அவன் மனதிரும்பவில்லை என்று சொன்னால் அவனை அவிசுவாசியைப் போல நீ நடத்து என்று சொல்கிறார். நான் இப்பொழுது அன்னும் அவிசுவாசியை மன்னிக்கிறது போல நான் மன்னிக்க வேண்டும், ஆனால் அவரோடு கூட ஐக்கியப்பட முடியாது. நான் அவரோடு கூட ஐக்கியப்படுவதற்காக எவ்வளோ முயற்சி சேர்த்தேன், பேசினேன், 2-3 சகோதரர்களை கூட்டிக் கொண்டு போனேன், சபைக்கும் சொன்னேன், ஆனாலும் அவர் மன்னியை மறந்திரும்பவில்லை. அப்படியானால் அவர் அவிசுவாசியைப் போல இருக்கிறார். ஆகவே நான் அதை மன்னித்து விட வேண்டும். என்னோட எல்லா அவிசுவாசம் நான் மன்னிக்கிறேன். அவை மத்தேயு 18:14 வாசிக்கிறோம், அவரோடு நான் ஐக்கியப்பட முடியாது. ஐக்கியத்தை கட்ட விரும்பக்கூடிய சகோதரர்கள் இந்த காரியத்தை நாம் சரி செய்ய வேண்டும். ஆகவே அநேக கிறிஸ்தவர்கள் இதை சிறிய முறையில் எடுத்துக்கொள்வதில்லை. ஓ, இதை நான் அப்படியே கண்டுகாலாமல் விட்டுவிடுகிறேன் சொல்கிறார். நீங்கள் மற்றவர்கள் கூட ஐக்கியத்தை கட்ட முடியுமா? இல்லை. காலில் ஒரு முள் இருக்கிறது, அது உங்களுக்கு வேதனை கொடுத்து கொண்டே இருக்கும், அது சீழ்பிடித்துவிடும், அது உங்களை வியாதிப்படுத்தும். ஆகவே ஒரு காலம் நாம் பழி வாங்குதலை விரும்பவே கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொல்கிறார். நான் சொல்கிறதை நீங்கள் விளங்கிக் கொண்டால் மட்டுமே அப்போ சொன்ன பவுலுடைய வார்த்தைகளை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். 2 தீமோத்தேயு 4 வாசிக்கிறோம், 2 தீமோத்தேயு 4:14 பவுல் மிகவும் தேவபக்தியுள்ள மகன், மிகுந்த தேவபக்தியுள்ள மனிதராக இருந்தார். அவருடைய காலத்தில் அவர்தான் சிறந்த தேவபக்தியுள்ள மனிதர். அவருடைய இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் மிகவும் தெளிவாக விளக்குகிறார். அவர் சொல்கிறார், 2 தீமோத்தேயு 4:14 சொல்கிறார், கண்ணனாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். கண்டிப்பாக பவுல் அவரை மன்னித்து விட்டார் என்பதை நான் நிச்சயப்படுத்தியிருக்கிறேன். ஏனென்றால் அந்த நபர் ஒரு அவிசுவாசி, ஆகவே அவர் மன்னிக்கிறார். ஆனால் நான் பழிவாங்க எனக்குரியது, நான் பதில் செய்வேன் என்று சொல்கிறார். ஆகவே தேவனை ஆண்டவரை செய்யக்கூடாது செய்யக்கூடாது அவரை நாம் நிறுத்த முடியாது. ஆண்டவரே நம்முடைய வார்த்தை இப்படி சொல்கிறது, ஆனால் அப்படி செய்ய வேண்டாம் ஆண்டவர் அவரை சொல்ல முடியாது. தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார்.
நீங்கள் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் தேவன் தம்முடைய வார்த்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நீங்கள் தேவனை நிறுத்த முடியாது. தேவன் சொல்கிறார், பழிவாங்கல் எனக்குரியது, நான் அவனுக்கு பதில் செய்வேன், அவர் பதில் செய்வார். ஆகவே தான் சொல்கிறார், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பலனளிப்பாராக என்று சொல்கிறார். அப்படியானால் பவுலுக்கு தவறான மனப்பான்மை இருந்து என்று சொல்கிறோமா, அலெக்சாந்தர் மீது இல்லவே இல்லை. அப்படியானால் பவுல் தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை எழுந்திருந்திருப்பார், அவருக்கு கசப்பு வந்திருக்குமே ஆனால் அந்த கண்ணான். ஆகவே அவருக்கு எந்த தீமையும் இவர் செய்யவில்லை. நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தையிலே வரும்பொழுது நாம் மிதமிஞ்சிய பரிசுத்தினாலே நாம் நடந்து கொள்ளக்கூடாது. நான் அவருக்கு எந்த தீமையும் நான் விரும்புவதில்லை, இல்லவே இல்லை. இங்கே சொல்கிறார், கண்ணனாய் அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக, நான் எந்த தீமையும் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார். இந்த பூமியில் ஏனென்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், அடிக்கடி இதை தொடர்போடு உள்ள இன்னொரு வசனம் மனதிற்கு ஞாபகத்துக்கு வருகிறது, பழிவாங்குதல். அநேக மக்கள் இதில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நான் அவர்கள் எல்லாருமே நான் பார்க்கிறது என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தீமை செய்தவர்கள், உங்களை புண்படுத்தினவர்கள், உங்கள் குடும்பத்துக்கு தீமை செய்தவர்கள் இருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு தீமை செய்திருக்கலாம், அநேக ஆண்டுகள் முன்பதாக சில ஏமாற்றி இருக்கலாம், அவங்களை திருடி இருக்கலாம், அது இன்றைய வரை உங்களுக்கு பாதிப்பை கொடுத்து கொண்டிருக்கலாம். உங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய மேலதிகாரியோ அல்லது ஆசிரியரோ, பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியரோ, பிள்ளைகள் ஆசிரியர்கள் பிள்ளைகள் அடித்திருக்கிறார்கள், சரீரப்பிரகமாக அவர்களுக்கு நிரந்தரமாக ஒரு காயம் ஏற்பட்டிருக்கிறது, அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். நாம் அவர்களை முற்றிலுமாய் மன்னிக்க வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். ஆனால் தேவன் நீதியுள்ள தேவன், நான் அதை நம்புகிறேன். நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும், நம்முடைய சொந்த மனசாட்சி சுத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் தேவன் கடைசி நாளிலே அந்த நபர்களுடன் இடைப்படுவார். ஆகவே இந்த காரியத்தை நாம் தெளிவாக விளங்கி கொண்டால் நாம் பாதுகாப்பாக இருப்போம். இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இப்படியும் எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் இரண்டையும் சேர்த்து பார்க்க வேண்டும். அப்பொழுது நாம் சமநிலையில் இருப்போம். இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், ரோமர் 13 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், தவறு செய்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை குறித்து நாம் வாசிக்கிறோம். ரோமர் 13 அதிகாரம், தேவன் அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை குறித்து வாசிக்கிறோம். முழு உலகத்திலையும் அதை வாசிக்கிறோம். அவர்கள் தவறு செய்தவர்களை தண்டிக்கிறார்கள். ஏனென்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ரோமர் 13 அதிகாரம், நான் இந்த பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவருக்கு கீழ்ப்படிய கடவன். பவுல் இந்த கடிதத்தை எழுதும் பொழுது கிறிஸ்தவர்களே, ரோமர்லே உள்ள கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு தெரியுமா, அங்கே ரோமில் இருந்த ஆளுகை யார் என்று தெரியுமா, கிறிஸ்தவர்களை யாருக்கு அவர்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார் தெரியுமா, அங்கே இருந்ததான அதிபதி நீரோ மிகவும் துன்மார்க்கமான ஒரு அதிபதியாக இருந்தான். ரோமர் பார்த்த, ரோம நாடு பார்த்ததான மிக மோசமான ஒரு அதிபர். அந்த ஊரையை எரித்தார், கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தினார், பேதுருவையும் கொலை செய்தார், பவுலை சிரச்சேதம் செய்தார். எல்லாம் இந்த நீரோ என்கிற அந்த ரோம அதிபதியின் ஆளுகை கீழாக நடந்தது. ஆகவே அதிகாரத்தில் நல்ல ஒரு நபர் இருக்கும்பொழுது கீழ்ப்படிது என்பதே அல்ல, நோ இல்லை, அப்படி அல்ல. ரோமர் 13 அதிகாரம் 1 வாசிக்கிறோம், தேவனாலே என்ற ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். பவுலே, இந்த ஆள் நீரோ அவனும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவனா என்று கேட்டால் பவுல் சொல்கிறார், ஆம், பரிசுத்த ஆவியானவரும் ஆம் என்று சொல்கிறார். உலகத்தில் உள்ள அநேக அதிபதிகள் கிட்டத்தட்ட 99% அவளுக்கு இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் இல்லை, அவள் மனமுறை மறுபடியும் பிறக்கவில்லை. எங்கே நீங்கள் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர் ஒரு நாட்டை ஆளுகிறார் என்று பார்க்கிறீர்கள்? ஒன்று ரெண்டு எங்கேயும் அங்கேயும் இருக்கலாம், ஆனால் அதில் அநேக மறுபடியும் பிறந்த நிலைக்கு போனாலும் கூட அவர்களுக்கு ரட்சிப்பை எழுந்து விடுகிறார்கள். அவர்கள் ஆளுகைக்கு வந்தபோது பொய் சொல்கிறார்கள், தவறு செய்கிறார்கள். ஆகவே மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவர் அதிகாரத்தில் இருப்பது என்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. ஆகவே தங்களை கிறிஸ்தவன் அழைத்துக் கொண்டாலும், கிறிஸ்தவன் அல்லாதவர்கள் அழைத்துக் கொண்டாலும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறார். அவர்கள் பேர் கிறிஸ்தவர்கள் தான், மற்ற எந்த மதத்தை காட்டிலும் பேர் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். ஒருவேளை அந்தி கிறிஸ்துவாக இருக்கலாம், ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. அவர்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டவர்கள், பழி வாங்குவதற்காக அவர்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டவர்கள் என்று வாசிக்கிறோம். 4 வசனம், அவன் நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்துரு, பட்டயத்தை அவன் உருதாவாய் பிடித்திருக்கவில்லை,
தீமையை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாக இருக்கிறானே. ஆம், ஆகவே தான் போலீஸ் காவல் காவலர்கள் பல நாடுகளிலே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசாங்கம் அதிகாரத்தோடு கூட மக்களிடத்தில் இடைபடும் பொழுது மக்கள் கீழ்ப்படிய வேண்டும். இங்கே ஒரு குற்றம் நிகழ்ந்துவிட்டேன் சொன்னால் அவர்களை நாம் அரசாங்கத்துக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதுதான் நீதியான காரியம். இது நான்காவது தவறான மனப்பான்மை, பழி வாங்குதல். நாம் இந்த விஷயத்தில் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் மற்ற தீமை செய்வதற்கோ புண்படுத்துவதற்கோ நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது செய்யவே கூடாது. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, என்னுடைய இருதயத்திற்கு மிகவும் வலிமையாய் வந்தது, பண சமயங்கள் வந்திருக்கிறது. 2 பேதுரு 3 அதிகாரம், இது மிகவும் பெரிய ஒரு வசனம், வார்த்தை. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தீமை செய்த மக்களோடு கூட தொடர்பு அந்த எண்ணங்கள் வரும்பொழுது, உங்கள் உள்ளத்திலே அந்த கிளர்ச்சி எழும்பும் பொழுது, அவர்களுக்கு தீமை நடக்க வேண்டுமே அல்லது அவர்களுக்கு தேவ நன்மை எதுவும் செய்யக்கூடாது, உங்களுக்கு இறுதியமான தேவனுடைய இறுதியமாக இருக்க வேண்டுமா, தேவனுடைய இறுதியத்தை போல இருக்க வேண்டுமா? அப்படியான அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 பேதுரு 3 அதிகாரம் 9 வசனத்தினுடைய கடைசி பகுதி. தேவன் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யாராயிருந்தாலும் எல்லாரும், ஒருவரும் கெட்டு போகாமல், உங்களுக்கு தீமை செய்தவர்கள், உங்களுக்கு உங்களை ஏமாற்றினவர்கள், உங்கள் குடும்பத்துக்கு தீமை செய்தவர்கள், என்ன செய்திருந்தாலும் சரி, அவர்கள் கெட்டு போகாமல், ஒருவரும் கெட்டு போகாமல் என்று வாசிக்கிறோம். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அந்த உங்களுக்கு எவ்வளோ தீமை செய்தவர்கள், உங்களை ஏமாற்றினவர்கள், உங்கள் குடும்பத்துக்கு தீமை செய்தவர்கள், ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாரையாவது ஒரு கொலை செய்திருக்கலாம், அவள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் தேவன் விரும்புகிறார். இப்பொழுது என்னுடைய கேள்வி என்னவென்றால், உங்களை இறுதியமான தேவனுடைய இறுதியத்தோடு ஐக்கியப்பட்டிருக்கிறதா? அந்த நபரை குறித்து எண்ணும் பொழுது பிசாசு எல்லா விதமான எண்ணங்களும் நம்முடைய மனதிலே கொண்டு வருகிறான். அவனுக்கு தீமை நடக்க வேண்டும், ஏதாவது ஒரு தீங்கு நடக்க வேண்டும், அவனுக்கு அவன் ரட்சிக்கப்படவே கூடாது, அவன் நரகத்துக்கு போக வேண்டும். அது தேவனுடைய இறுதியம் அல்ல. நான் இயேசு நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குமானால், அவர் எவ்வளவு தீமை உங்களுக்கு செய்திருந்தாலும், நீங்கள் தேவனோடு கூட உங்களுக்கு இறுதிய மனது ஐக்கியப்பட்டு இல்லை. ஏனென்றால் தேவன் யாரும் கெட்டுப்போக அவர் விரும்பவில்லை. வியப்பான ஒரு வசனம். அவள் எவ்வளோ தீமை செய்ததுன்னா ஒரு தீவிரவாதியாக இருக்கலாம். தேவனுடைய வார்த்தையை நான் நம்புகிறேன், தேவன் அவனும் கூட கெட்டுப்போக விரும்பவில்லை. அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே நானும் அவன் கெட்டுப்போக வேண்டும் என்று நான் விரும்பவில்லை, தேவன் அவன் கெட்டுப்போக விரும்பவில்லை. தேவன் அவர் மனம் திரும்புவதற்குள்ளாய் வர வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுக்கு தெரியுமா, மிகவும் கொடிய தீவிரவாதியை மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆம், நானும் அவர் மனம் திரும்ப வேண்டும் நான் விரும்புகிறேன். வியப்பாக இருக்கிறது. ஆகவே இதுவே என்னுடைய மனப்பான்மையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இது எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கிறது. நான் எவ்வளோ ஆண்டுகளாக எனக்கு விரோதமாய் தீமை செய்தவர்களை நான் நினைக்கும் பொழுது, ஆண்டவரே அவர்கள் கெட்டுப்போகக்கூடாது, ஆண்டவரே ஆண்டவரே அவர்கள் மனதிற்குள்ளாய் வர வேண்டும், ஆண்டவரே ஆண்டவரே அவள் அழிந்து போகக்கூடாது, ஆண்டவரே அவள் மனதிற்குள்ளாய் வர வேண்டும். ஆண்டவரே, நீங்கள் இந்த ஜெபத்தை நேர்மையாக செய்ய முடியுமா? இப்போது கொஞ்ச நேரம் நிறுத்திவிடுங்கள். உங்களுக்கு, உங்கள் வாழ்க்கையை, உங்களுக்கும் குடும்பத்துக்கும் தீமை செய்த மக்கள் எல்லாம் எண்ணி பாருங்கள். தேவனிடத்தில் உள்ளத்தின் ஆழ்த்தந்து சொல்லுங்கள், ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க, இதை நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நான் ஜெபிக்கட்டும், தவறான எனக்கு மனப்பான்மை எனக்கு வேண்டாம். ஆண்டவரே ஆண்டவரே பழிவாங்குதல் இயேசுக்குரியது, தேவனுக்குரியது, ஆனால் நானும் அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவரே ஆண்டவர்கள் அழிந்து போகக்கூடாது, கெட்டுப்போகக்கூடாது. ஆண்டவரே அவர் எனக்கு வெகுவாய் தீமை செய்திருக்கிறார், என் குடும்பத்துக்கு தீமை செய்திருக்கிறார் ஆண்டவரே, ஆனால் அவர் கெட்டுப்போகக்கூடாது. ஆண்டவரே அவர் ஆண்டவரே மனம் திரும்பி நம்முடைய சமூகத்தில் வர வேண்டும் நித்தியத்திலே. இது நல்ல ஒரு ஜெபமாக இருக்கிறது. அப்படியானால் நீங்கள் இந்த ஆவிக்கு பழிவாங்க கூடாது என்ற நல்ல ஆவிக்கு கீழ்ப்படுத்தினர் என்ற அர்த்தம். நான் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். மத்திய 5:38-42 நாம் வாசிக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், அவர் சொல்லுகிறார். உங்களுக்கு கேட்கிறவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுங்கள் என்று வாசிக்கிறோம். நன்மை செய்கிறதை குறித்து இங்கே சொல்லுகிறார். இதை எப்படி நீங்கள் வியாக்கியானம் பண்ணலாம்? என்னுடைய சொந்த சாட்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு இளம் கிறிஸ்தவனாய் இருந்தேன். தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்பினேன். நான் ஒரு புது கிறிஸ்தவனாக இருந்தேன். நான் மனந்து ஞானஸ்நானம் பெற்ற பிறகு 1 வருஷம் கழித்து, அப்படி எனக்கு 22 வயதாக இருந்தது. நான் தேவனுடைய வார்த்தையை மிகவும் சீரிய முறையில் எடுத்துக்கொண்டேன். ஆக உன்னுடைய கேட்கிறவனுக்கு நீ கொடு என்று சொல்கிறார். நான்
கப்பல் படையில் வேலை செய்து கொண்டிருந்தேன், நிறைய சம்பளம் வாங்கி கொண்டிருந்தேன். 1963 64 அப்படி எனக்கு 24 வயதாக இருந்தது. எங்களுடைய சபையில் நான் ஒரு சபைக்கு போய் கொண்டிருந்தேன். அங்கே இளம் கப்பற்படையில் வேலை செய்கிறவர்கள் இருந்தார்கள். என்னை காட்டிலும் மிகவும் குறைவான சம்பளம் வாங்கினவர்கள். திருமணமாகி குழந்தைகள் இருந்தது. ஒரு சகோதரன் இடத்துல வந்து கேட்டார், சகோதர ஜாக் அவர்களே, எனக்கு கொஞ்சம் தொகையை நீங்கள் கடனாக கொடுங்கள், அடுத்த மாதம் நான் கொடுத்து விடுகிறேன்னு சொன்னார். நான் இந்த வசனத்தை எண்ணி பார்த்தேன். உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கொண்டாதே. மத்தேயு 5:42. எவ்வளோ கேட்டார் எனக்கு தெரியவில்லை. ஆனால் மாதத்திலே அடுத்த மாதம் வந்து அவனுக்கு பணத்தை நான் கொடுத்தேன். அடுத்த மாதம் வந்தது. அப்பொழுது அவர் சொல்கிறார், சகோதர ஜாக், எனக்கு பணத்தை கொடுக்க முடியவில்லை, இன்னும் எனக்கு கடன் இருக்கிறது, நான் அடுத்த மாதம் திருப்பி கொடுத்து விட, இன்னும் பணம் கொடுங்கள் என்று கேட்டார். அப்படி நான் இந்த வசனத்துக்கு போனேன், கடனத்தில் கேட்கிறவனுக்கு நீ முகம் கொண்டாதே. ஆகவே நான் பணத்தை கொடுத்தேன். அடுத்த மாதம் அவர் வந்து சொன்னார், என்னால் கொடுக்க முடியவில்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் கொடுங்கள். இப்படியே நடந்து கொண்டிருந்தது. அதிர்ஷ்டவசமாக அவர் வேறு ஒரு இடத்திற்கு வேலை மாற்றமாகி போய்விட்டார். அந்த நான் இருக்கக்கூடிய ஊரில் அவர் இல்லை. அதற்கு பிறகு நான் கேள்விப்பட்டது என்னவென்றால், அவர் போய் பின்வாங்கி போய் அவர் குடிக்க ஆரம்பித்தார். பணத்தையெல்லாம் குடிக்க செலவழித்தால் அவர் சாராயத்தையும் விஸ்கியையும் குடிக்க ஆரம்பித்தார். இப்படிலாம் நான் கேள்விப்பட்டேன். நான் அவருக்கு ஒரு கடிதத்தை எழுதினேன், சகோதரனே, உங்களுக்கு உதவி செய்வதற்கு, உங்களுக்கு தேவையில் இருந்தபொழுது உதவி செய்வதற்கு நான் சந்தோஷமாக இருந்தேன். பணத்தை உங்களுக்கு கொடுத்தேன், தேவனுடைய வார்த்தையின்படியாக கொடுத்தேன். ஆனால் இப்பொழுது நீங்கள் அந்த பணத்தையெல்லாம் பிசாசுக்கு கொடுக்கிறீர்கள். குடிப்பதன் மூலமாக, சாராயத்தை வாங்குவதன் மூலமாக, உங்களுக்கு சரித்து கெடுப்பதன் மூலமாக, நீங்கள் நான் கொடுக்கக்கூடிய பணத்தை நீங்கள் பிசாசுக்கு கொடுக்கலன்னு சொன்னால் அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்து விடுங்கள். நான் ஏழையில் உள்ள ஒரு இன்னொரு சகோதரனுக்கு நான் உதவி செய்ய முடியுமே. ஆகவே தயவு செய்து நான் கொடுத்த பணத்தை திரும்பி கொடுங்கள் என்று கேட்டேன். அவர் மிகவும் கோபப்பட்டு விட்டார். அவர் எனக்கு பதில் எழுதினார், எனக்கு ஒரு கடிதத்தை எழுதினார். என்னுடைய சபையில் இருக்கக்கூடிய போதகர் கூட இந்த அளவுக்கு கடினமாக இடத்துல பேசவில்லை, காரசாரமாக பேசவில்லை. சரி, நான் இனிமேல் பணத்தை கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். அதை மறந்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டேன். அது போய்விட்டது. அப்பொழுது நான் ஆண்டவரிடத்திலே போனேன். ஆண்டவரே, நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், எனக்கு பல காரியங்கள் தெரியவில்லை. ஆண்டவரே, நான் இங்கே என்ன தவறு செய்தேன்? ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைக்கு தானே நான் கீழ்ப்படிய விரும்பினேன், பணத்தை கொடுத்தேன். ஆண்டவரே, இப்பொழுது அவன் பிசாசுக்கு பணத்தையெல்லாம் கொடுத்து விடுகிறானே. அந்த நாளிலே நான் மறக்காத ஒரு பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன், உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவரனை பார்த்து சொன்னார், இந்த கட்டளை சரிதான், ஆனால் உன்னுடைய பணத்தை தான் நீ கொடுக்க முடியும். நீ வேறொருடைய பணத்தை வாங்கி அவர் கொடுக்க முடியாது. நீ 5,000 ரூபாய் வேறொரு கொடுத்த பணத்தை வைத்திருக்கிறாய். யாராவது ஒருவர் வந்து, ஜாக், எனக்கு அந்த 5,000 ரூபாய் கொடுக்கல என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? அதிலிருந்து 2,000 ரூபாய் கொடு என்று கேட்டால் என்ன சொல்லுவீர்கள்? ஏய், அது என்னுடைய பணம் அல்ல, அந்த எனக்கு கொடுத்த அவரிடத்துல நான் கேட்டுட்டு நான் உங்களுக்கு அந்த 2,000 ரூபாய் கொடுக்குறேன் என்று சொல்லுவேன். அவர் ஒத்துக்கொண்டால் நான் கொடுக்குறேன். ஆண்டவர் சொன்னார், உனக்கு தெரியுமா, நீ சம்பாதிக்கக்கூடிய எல்லா பணமும் என்னுடையது. நீ விரும்புகிறபடி அந்த பணத்தை நீ செலவு செய்ய முடியாது. நீ முதலாவது என்னிடத்தில் கேட்டிருக்க வேண்டும். அந்த நபருக்கு கொடுக்குவதற்கு முன்பாக என்னிடத்தில் கேட்டிருக்க வேண்டும். கொடுப்பதற்குள்ள இருதயம் இருக்க வேண்டும், தேவையில்லை இல்லவர்களுக்கு. ஆனால் நீ தானாக கொடுக்கக்கூடாது, தேவனிடத்தில் கேட்க வேண்டும். என்றால் அவர்தான், நீ உனக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் பைசாவுக்கும் அவர்தான் ஓனர், அவர்தான் அதனுடைய உடைமையாளர். ஆகவே இந்த பூமியில் உள்ளதான் எல்லா பணமும் தேவனுக்குரியது என்று குறைந்த வாசிக்கிறோம். அதில் ஒரு பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு எப்போதெல்லாம் இடத்துல கனவு வாங்க பணம் வருகிறார்களோ, நான் தேவனிடத்தில் இப்போ கேட்பேன், ஆண்டவரே, நான் இந்த மனிதனுக்கு நீர் என் உள்ளத்தில் சமாதானத்தை கொடுத்தா நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் ஆண்டவரே. பிறகு நான் அப்படி ஜபிக்கக்கூடிய ஜபத்துக்கு சில அற்புதமான பதில்கள் வந்திருக்குது. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு மனிதர் என் வீட்டுக்கு வந்தான். ஒரு மனிதர், அவர் முழு நேர ஊழியர் போல நடித்தார். அவர் தேவையில் இருக்கிறார், நான் இந்த இடத்துக்கெல்லாம் பிரயாணம் பண்ண வேண்டும், நான் ஒரு பெரிய கதை, நான் இந்த விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன், எனக்கு போதுமான பணம் இல்லை என்று சொன்னார். போவதற்கு எனக்கு டிக்கெட் வாங்குவதற்கு பணம் இல்லை, ட்ரெயினுக்கு நான் போக வேண்டும், அதில் பாதியாவது எங்களுக்கு தருவீர்களா என்று கேட்டார். நான் மீதி பாதியை வேறு இடத்துல வாங்கிக் கொள்ளேன் சொன்னார். ஆகவே கொஞ்சம் காத்திருங்கள் சொல்லி நான் வேறு அறைக்கு போனேன். நான் ஜெபித்தேன், ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும், இது உம்முடைய பணம் ஆண்டவரே. ஆண்டவரிடத்தில் சொல்லுவது போல உணர்ந்தேன், முழு பணத்தையும் கொடுத்து விடு, முழு பிரயாணத்துக்குரிய பணத்தையும் கொடுத்து விடு சொன்னார். நான் போய் சொன்னேன், நீங்கள் எனக்கு பாதி பிரயாண தொகை தான் கேட்டீங்க, நான் முழு பிரயாணத்தையும் கொடுக்குறேன் சமாதானமாக என்று சொன்னேன். அவர் சந்தோஷமாக இதை எடுத்துக்கொண்டு போய்விட்டார். கொஞ்சம் நேரம் கழித்து
வேறு மக்களிடத்தில் நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால், அந்த மனிதன் ஒரு ஏமாற்றுக்காரன், அவன் கிறிஸ்தவ ஊழியன் போல நடிக்கிறான். அநேக கிறிஸ்தவ ஊழியர்கள் அவர்கள் ஏமாற்றுக்காரர்களாக இருக்கிறார்கள். அதை நான் கண்டுபிடித்தேன். நான் இன்னுமாய் ஜெபித்தேன், ஆண்டவரே நான் தொந்தரவு செய்ய, அந்த மனிதன் என்னை மீண்டுமா ஏமாற்றி விட்டான் என்று சொல்லி நான் சல்லமடைந்தேன். ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், அவனை மன்னித்து விடு, நீ கொஞ்சம் பணத்தை எழுந்து விட்டாய். ஆனால் அவன் அவனை ஆத்மாவை எழுந்து விட்டான், அவனுக்காக ஜெபி. நீ என்ன எழுந்து விட்டாய்? நீ கொஞ்சம் பிரயாண டிக்கெட் தானே, ட்ரெயின் பிரயாண டிக்கெட் பணம் தானே, அவன் தன்னுடைய ஆத்மாவை எழுந்து விட்டானே, அதை குறித்து நீ சலனமடைகிறாயா? நான் ஆண்டவரிடத்திலே ஜெபித்தேன், ஆண்டவரே அவனை மீண்டும் என் இடத்தில் கொண்டு வரும், அவரிடத்தில் நான் பேசுகிறேன். ஆண்டவரே நீங்கள் நம்புகிறோம் இல்லையோ, ஒரு சில மாதங்கள் கழித்து அவர் திருவிழா வந்தார். ஐய், எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் என் வீட்டுக்கு வந்தார், இன்னும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார், இன்னொரு பெரிய கதையை சொன்னார். அதெல்லாம் பொய்யான கதைகள். நான் 24-25 நிமிஷங்கள் கேட்டேன். அவர் என்னை ஏமாற்ற என்று எண்ணினார். அதனுடைய முடிவில் அவர் சொன்னார், நான் சொன்னேன், கவனி, உன்னை குறித்து எல்லாவற்றையும் நான் கண்டுபிடித்து விட்டேன். நீ ஒரு ஏமாற்றுக்காரன் என்பதை கண்டுபிடித்தேன். நீ ஏமாற்றுக்காரன், போலியான ஆள், உன்னை நான் போலீஸுக்கு நான் ரிப்போர்ட் செய்து விடுவேன். ஆனால் நான் அதை செய்யவில்லை. ஆனால் நீ ஒன்றை செய்ய வேண்டும். நீ மனம் திரும்புதலின் கிரியாக சகேவி போல என்னிடத்தை திரும்பி கொடு. என்னிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொண்ட பணத்தை திரும்பி கொடு. எனக்கு தேவையில்லை, ஆனால் உனக்காக நான் சொல்கிறேன். நீ மற்ற மக்களை ஏமாற்றி விட்டாய், நீ போ. நீ என்னெல்லாம் ஏமாற்றி விட்டாயோ மற்றவர்களிடத்திலிருந்து அதையும் கொடுத்து விடு. இல்லாவிட்டால் நான் இங்கே ஒரு விளக்கு, நான் காரியங்களாக வைத்திருக்கிறேன், நான் போலீஸிலே போய் அறிக்கை ரிப்போர்ட் பண்ண முடியும். மீண்டுமா இது நீ எங்கேயாவது நீ செய்வாய் என்று சொன்னால், கேள்விப்பட்டால் நான் கண்டிப்பாக போலீஸிலே போய் நான் புகார் கொடுத்து விடுவேன். அடுத்த நாள் வந்து என்னிடத்தில் பணத்தை திரும்பி கொடுத்தார். நான் அவரது சொன்னேன், தயவு செய்து திரும்பி செய்யாதே, அவர் ரட்சிக்கப்பட்டு விட்டார் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இது நான் கண்டுபிடித்த ஒரு மாதிரி. யாராவது உங்களுக்கு வந்து பணம் கேட்டால் தேவனிடத்தில் போங்கள், ஆண்டவருடைய சித்தத்தை தேடுங்கள். ஆண்டவரே இந்த பணம் உம்முடையது, ஆண்டவரே நான் விரும்பினபடி நான் கொடுக்க விரும்பவில்லை, ஆண்டவரே நீர் வழிநடத்தும். ஆண்டவரே அந்த நபர் கண்டிப்பாக மன திரும்பி விட்டார் என்று நான் உண்மையாலுமே நம்புகிறேன். ஒரு நாளே அவரை நான் பார்ப்பேன். அவர் என்னை ஏமாற்றினபடினாலே ஒரு நாளே அவருக்காக நான் ஜெபித்தேன். ஆகவே இது அற்புதமான ஒரு காரியம். நீங்கள் எல்லா சூழ்நிலையும் தேவனுக்கு நீங்கள் செவி கொடுக்கலாம் இருந்தால், மனிதன் 40 நாளை மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவன் இடத்தில் என்ன சொல்ல விரும்புகிறோம் என்பதை நான் கேட்க வேண்டும். நான் இங்கே ஏமாற்றப்பட்டு விட்டேன், தேவன் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? உதாரணமாக நீங்கள் எங்கேயாவது பணத்தை செலவழித்து ஏமாற்றப்பட்டு விட்டீர்கள், ஆண்டவர் இடத்துல கேட்டுங்கள். எப்போதுமே ஆண்டவர் இடத்தில் பாடத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறார். எப்பொழுதுமே நாம் நம்முடைய தோல்வியிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு காலம் நாம் மற்றவர்களுக்கு தீமையை நாம் விரும்பவே கூடாது. யாருமேதும் பழி வாங்கக்கூடாது. பழிவாங்கல் கர்த்தருடையது. நாம் முழுமையாக நாம் மன்னித்து விட வேண்டும். நம்முடைய இருதயமானது நல்ல எண்ணங்களில் நிரம்பியிருக்க வேண்டும். இருதயத்தில் சுத்தமுள்ள பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம்முடைய இருதயம் சுத்தமாக இருந்தால் அங்கே தேவனை நான் பார்ப்பேன். நான் தேவனை கண்ணனாகி அலெக்சாண்டரத்தில் நான் பார்க்க முடியும். அவர் எனக்கு தீமை செய்யும் பொழுது அங்கே தேவனை பார்க்க முடியும். நான் பழி வாங்க மாட்டேன், தேவன் அவனிடத்தில் இடைபடுவாராக. நான் தேவனை என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா சமூகங்களிலும் தேவனை பார்க்க முடியும். இயேசு தேவன் எல்லா இடங்களிலையும் பார்த்தார், உங்களுக்கு தெரியுமா? அங்கே படை வீரர்கள் வருகிறாள், இயேசுவை பிடிக்க முடியாது வருகிறார், போர் வீரர்கள் வருகிறாள், யூதாஸ் காரியத்தை வருகிறான். பேதுரு அங்கே யூதாஸை பார்த்து தன்னுடைய பட்டத்தை எடுத்து அவன் விட்ட போகிறான். பேதுரு அவர் மீனவராக இருந்தார், அவருக்கு பட்டத்தை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியவில்லை. ஆகவே வெட்டும் பொழுது அவர் அந்த மல்கியூசனுடைய காதை வெட்டி விட்டார். இயேசு அதை உடனே எடுத்து சுகப்படுத்தி அந்த காதை ஒட்ட வைத்தார். ஆனால் இயேசு என்ன சொன்னார் பாருங்கள், உன்னுடைய பட்டத்தை திரும்ப உரையிலே போடு என்று சொன்னார். பேதுரை பார்த்து, நீ பழி வாங்க வேண்டாம், இந்த பாத்திரம் என் பிதாவானவர் எனக்கு அனுப்பியிருக்கிறார், இதனை நான் நடி குடி பானம் பண்ண வேண்டாமா? ஆகவே ஜனங்கள் தீமை செய்ய என்பது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்ல வேண்டாம். இயேசுடைய அடிச்சுடைய பின்பற்றுங்கள். பிதாவானவர் கொடுத்த இந்த பாத்திரம் அதை நான் குடிப்பேன் சொல்லுங்கள். என்னை பாதுகாக்க விரும்புகிறவர்களை அதை நீங்கள் பட்டயத்தை உரையிலே போடு என்று சொல்ல வேண்டும். ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறவர், அதான் கிறிஸ்தனுடைய ஆவி. யாராவது காது வெட்டப்பட்டால் அதை ஒட்ட வேண்டும்.
பிதாவன் அனுப்பின பாத்திரத்திலே நான் குடிக்க வேண்டாமா? ஆகவே பேதுரு யூதாஸ் காரியத்தை பார்த்தான். இயேசு பரலோக தகப்பனை பார்த்தார். பரலோக பிதா எனக்கு அனுப்பக்கூடிய ஒரு அன்பு கடிதம், காதல் கடிதம், இந்த உலகத்தின் பாவத்துக்காக மறிக்க முடியாத. ஆகவே நடக்கக்கூடிய ஒரு பெரிய சம்பவம் அதுதான். ஆனால் பரலோகத்திலிருந்து அந்த கடிதத்தை கொண்டு வந்த போஸ்ட்மேன் யார் என்று சொன்னால் அது இந்த துர்மார்க்கமான குற்றவாளியான யூதாஸ் காரியத்து. யூதாஸ் காரியத்து ஒரு கடிதத்தை கொண்டு வந்தால் என்ன, அந்த கடிதம் பரத்திலிருந்து எனக்கு வந்தது, அதை நான் பெற்றுக்கொள்ளுவேன். இந்த பாத்திரம் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. உங்களுக்கு அந்த மனப்பான்மை இருக்குமானால் வித்தியாசமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளே, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்றால் உங்கள் கண்ணை எழுந்திருக்கலாம், பல்ல எழுந்திருக்கலாம், யாராவது உங்களை ஏமாற்றிருக்கலாம், வஞ்சித்திருக்கலாம். அப்படி நீங்கள் நல்ல மனப்பான்மைகளாக இருக்கும்போது ஆவிக்கிற வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையிலே காண்பிக்க முடியும். நீங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளருவீர்கள், கிறிஸ்துவின் சாயலில் வளர முடியும். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு முன்பாக நாங்கள் தலை வணங்குகிறோம். இந்த வார்த்தைகள் கர்த்தாவே எங்கள் உள்ளத்திலே ஆண்டவர் ஆழமாய் பதிய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, தேவையில் நேரங்களில் இந்த வார்த்தைகளுக்கு வரட்டும். ஆண்டவரே, இவங்களை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்கிறோம். பரிசுத்தாவின் வல்லமையை நாங்கள் நாடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையின் போதனையின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம். தாழ்மையாக நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, உண்மையாலுமே நாங்கள் இயேசுவை போல மாற விரும்புகிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவர்களுக்கு உதவி செய்கிறாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.